வரலாற்றோட பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, முதலாம் உலக போருக்கு அப்புறமாவே நிறைய மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செயல்படுத்துறதுக்காக ஆள் இல்லாத, அதாவது அன்மேன்ட் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்த முடியுமான்னு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருந்த சமயம், உளவு பார்க்கறதுக்கும் இன்னொரு கண்ட்ரி மேலே போய் பாம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரதுக்காகவும் இந்த அன்மேன்ட் வெஹிக்கிள்ஸான ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரோன்ஸை நம்ம நிறைய வகையை பிரிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்ச இந்த வானத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்ஸை அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. சில ட்ரோன்ஸ் தண்ணியில் கூட போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ட்ரோன்ஸை வந்து அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. இது போக தரை வழியாகவே போகக்கூடிய மாதிரியான ட்ரோன்ஸும் இருக்குது, அதெல்லாமே அன்மேன்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ட்ரோன்ஸை ரிமோட்லி பைலட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரிமோட் கண்ட்ரோல் வழியாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மிஷனுக்காக அது என்ன வேலையை பண்ணணுமோ அதை ப்ரோக்ராம் பண்ணி அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி அதை வந்து ஆட்டோனமஸாகவும் மாற்ற முடியும். இந்த மாதிரியான ட்ரோன்ஸை இன்றைக்கி வெறும் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னா அதோட டேமேஜ் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க, இன்னும் அக்ரிகல்ச்சர், இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் போக ஹாபியிஸ்ட் அண்ட் என்தூசியாஸ்ட்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு இதை பறக்க விட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் தான் இப்போ நம்மளும் இருக்கோம். ஆனால் அது சும்மா நம்ம பறக்க விடுறதுக்காக மட்டும் பண்ண போகிறது இல்லை, இதை ஒரு மைல் ரேசிங் ட்ரோன் மாதிரி பண்ண போகிறோம். அதாவது ரியல் டைமாக இந்த ட்ரோன் என்ன பார்க்குதோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ, அந்த ட்ரோன் பார்க்கக்கூடிய அந்த கேமரா ஃபீடை வந்து நம்மளுக்கு ரியல் டைமாக அனுப்பிச்சு நம்ம அதை பார்த்துக்கிட்டே அதை விளையாடுற மாதிரி ஒரு மைல்ட் எஃபிவி ரேசிங் ட்ரோன் தான் பண்ண போகிறோம். ரேசிங் ட்ரோனுங்கிறது மற்ற ரேசிங் மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இருக்கிற எல்லா அப்ஸ்டக்கிள்ஸையும் கடந்து போகிற மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸ் தான். நம்ம காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்க போகிறதில்ல, ஆனால் இந்த ட்ரோன் நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ்லாம் தாண்டி போய் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு வந்து ரியல் டைம் ஃபீடை வந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த ஹாபியிஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியான ட்ரோன்ஸ் எல்லாமே நிறைய விதமான சைஸஸ்லையும் ஷேப்லேயும் வருது. உதாரணத்துக்கு ஹெலிகாப்டர், அப்புறம் 3 arms இருக்கிற மாதிரியான ட்ரைகாப்டர், அப்புறம் 4 arms இருக்கிற மாதிரியான குவாட்காப்டர், அந்த குவாட்காப்டர்லேயே ப்ளஸ் கான்ஃபிகரேஷன், எக்ஸ் கான்ஃபிகரேஷன், ஹெச் கான்ஃபிகரேஷன் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து 6 arms உள்ள ஹெக்ஸாகாப்டர், 8 arms உள்ள ஆக்டாகாப்டர்னு நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ட்ரோனை என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏரியல் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த கேமராஸ்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெச் ஃப்ரேம் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஏர்லேஸில் ஸ்டன்ட்ஸ்லாம் அடிக்கிறீங்க, குட்டிக்காரனெல்லாம் அடிக்கிற மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போயெல்லாம் இந்த எக்ஸ் கான்ஃபிகரேஷன் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு மைல்டு ரேசிங் ட்ரோன் பண்ணுறதுனால எக்ஸ் கான்ஃபிகரேஷனும் சூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்மளோட ட்ரோனுக்கு என்னென்ன மாதிரி பார்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் மேஜராக தேவைப்படுன்றதை மட்டும் சொல்கிறேன், அதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை அடுத்த பார்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம செய்ய போகிற ட்ரோனுக்கு ஒரு பாடி தேவை, அதுக்காக நம்ம ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வாங்கணும், முடிஞ்சளவுக்கு அதை லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் நம்மளோட ட்ரோனில் நிறைய எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்கு பவர் சப்ளை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வேணும். இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிரெயின் வேணும், அந்த பிரெயின் தான் ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டு. ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டுனால ஒரு ட்ரோனோட மோட்டாரை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் வேணும். இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் தான் இந்த மோட்டாருக்கு தேவையான கரண்ட்டை வந்து பேட்டரியிலேருந்து பூஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும், அதுக்கான கமாண்டை வந்து இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் கொடுக்கும். ஸோ நம்ம குவாட்காப்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு 4 electronic ஸ்பீட் கண்ட்ரோலர் தேவை. அந்த 4 electronic ஸ்பீட் கண்ட்ரோலர்லேயும் நம்ம 4 DC மோட்டாரை வந்து வைக்கணும். நம்ம ட்ரோன் ஏரில் லிஃப்ட் ஆகிறதுக்கு இந்த 4 motorsலையுமே 4 propeller பிளேடு வைக்கணும். அப்புறம் இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வழியாக கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக ஒரு ரேடியோ ரிசீவர் தேவை. அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பேட்டரி வேணும். நம்ம லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் தான் வந்து ரொம்ப கம்மி டைம்லேயே ஜாஸ்தி கரண்ட்டை வந்து டெலிவர் பண்ண முடியும், அதுதான் நம்மளுக்கும் தேவை. ஸோ இந்த பார்ட்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு ட்ரோன் செய்ய முடியும். ஆனால் நம்ம ஒரு ரேசிங் ட்ரோன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நிறைய சில பார்ட்ஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். மினிமம் நம்மளுக்கு ஒரு 6-channel ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ட்ரோனோட ரியல் டைம் வீடியோ ஃபீடு வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு FPV goggles இருந்தால் நல்லாயிருக்கும்.
அப்படி எஃப்இவி காகிள்ஸ் இல்லைன்னா நம்ம தனியாக ஒரு டேப்லெட்டில் வீடியோ ஃபீடை மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பெட்டர் தான். அப்படி நம்மளுக்கு இந்த ட்ரோனோட வீடியோ ஃபீடு வேணும்னா இந்த ட்ரோனில் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு கேமரா செட் பண்ணணும். அப்புறம் இந்த கேமராவோட வீடியோ வந்து நம்மளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு வீடியோ டிரான்ஸ்மீட்டர் டிவைஸும் நம்மளுக்கு தேவைப்படும். அதோட ஆண்டனா இருக்குது. ஒருவேளை நம்ம ட்ரோன் நம்ம கண்ட்ரோலில் விட்டு போயிடுச்சுன்னா அது எங்கேயாவது போய் கிராஷ் ஆகிடக்கூடாது. அது திரும்ப வந்து அதுக்கு தெரிஞ்ச பொசிஷனுக்கே கொண்டு வர மாதிரி ஒரு சில ஃபெயில் சேஃப் செட்டிங்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு ஒரு ஜிபிஎஸ் ரிசீவர் இருந்தால் பெட்டர். இது ஆப்ஷனல் தான். ஃபைன், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் இந்த ட்ரோனை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதையும் இந்த ஒரு பாட்டோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனையும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சி யூ அகெய்ன்.